எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆறுமுகம் உடுமலைப்பேட்டையிலேருந்து இப்போ நான் திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி நின்று பேசிட்டுருக்கிறேன். பஸ்ஸில் உட்காந்துருக்கேன். என்னென்னா என்னுடைய தலைப்பு வந்து நம்ம 4 செவத்துக்குள்ளே உட்காந்துட்டு பாதுகாப்பாக பேசுகிறது சரியா, அல்லது பொதுவெளியில் பலர் முன்னாடி அல்லது ஒரு சிலரோட கலந்துரையாடல் செய்வது நலம் சரியா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி தலைப்பு. என்ன பண்ணுறது தெரியல, பட் நம்ம ஏதாவது ஒன்று நமக்கு தெரிஞ்சது நம்ம செய்வோமா அப்படின்னு நான் பேசிகிட்ருக்கிறேன். இப்போ நம்ம பஸ் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், பஸ் எடுக்கிறதுக்கு. பட் நான் சீட்டில் உட்காந்துட்டேன். நான் என்னென்னா என்னை ஒரு மாரியத்தை பார்க்குறாங்க, என்னடா மாரியம் பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு. பக்கத்தில் வேறு ஒரு ஒரு வந்து ஒரு தம்பதி உட்காந்துருக்காங்க. பட் என்னென்னா நான் காலையில் வந்து இவர் பேசியிருந்த அந்த ஜோன்ஸ் அவர் பேர் டக்குன்னு வரமாட்டேங்க, ஞாபகத்துக்கே வரமாட்டேங்க. ஹேமில்டன் நல்லா பேசியிருந்தார். 6 செவத்துக்குள்ளே பேசும்போது நம்ம வீட்டுக்குள்ளே பேசும்போது ஒரு பாதுகாப்பான உணர்வோடு தான் நம்ம பேசிகிட்ருப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு துளி கூட நம்மளுக்கு பயம் இருக்காது. அப்போ நம்ம சரியாக பேசியிருக்கோம். ஆனால் பொதுவெளியில் வந்து பொதுமக்கள்கிட்ட பேசும்போது அல்லது பொதுமக்கள் இருக்கும்போது நம்ம வேறு எதையாச்சும் பற்றி பேசும்போது அது ஒரு மாதிரியான ஒரு ஃபியராக தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு வந்து ஒரு பேனாக வந்து விற்கிற, அதாவது 10 ரூபாய்க்கு 5 பேனாக விற்கிறவங்க, அது மாதிரி புதுமையான பத்திரிகைகள் அந்த மாதிரி விற்பனை செய்கிறவங்க, அப்புறம் தைலம் அந்த மாதிரி தைலம் ஏதாவது விற்கிறவங்க, அதெல்லாம் விற்கிறவங்க பார்த்திங்கன்னா அதை வந்து முன்னாடி நின்று பஸ்ஸில் ஏறினே கை தட்டிட்டு எல்லோரும் பார்க்குற மாதிரி கை தட்டி நின்று அவங்க மட்டும் பேசுவாங்க, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த தைலத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு தலைவலி 10 நிமிஷம் சரியாக போயிடும், அப்புறம் இடுப்பு வலி சரியாக போயிடும், இதெல்லாம் சொல்லி விளம்பரம் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா துணியை வர மாட்டவங்க ஏலம் போடுவாங்க. இந்த துணி எடுத்திங்கன்னா 50 ரூபாய்னு ஆரம்பித்து 500 ரூபாய்க்கு கொண்டு விற்பாங்க. அந்த மாதிரி அவங்களாம் பேசிகிட்ருப்பாங்க. அது மாதிரி பத்திரிகைகள் புதுசாக வந்தனா இந்த பத்திரிகை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அப்புறம் வந்து சமூக பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய பத்திரிகை, இதனுடைய விலை இதுதான் அப்படின்னு சொல்லி பத்திரிகை புதுசாக விற்பனை பண்ணுவாங்க, அந்த மாதிரி விளம்பரம் பண்ணுவாங்க. அதெல்லாம் இந்த பஸ்ஸில் ஏறி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே பார்த்துருக்கேன் நான். அது மாதிரி பேனாக விற்கிறவங்க அப்படி தான், 5 பேனாக 10 ரூபாய்னு சொல்லி விற்கிறவங்களும் அப்படி தான் வந்து அதாவது விளம்பரத்துக்காக வந்து விற்பாங்க. அதிலே டிசைன்ஸ் நிறையா இருக்குது, அந்த பேனாவெல்லாம் கொண்டு வந்து விற்பாங்க. அதை ஆசைப்பட்டு நான் நிறைய வாங்கியிருக்கிறேன் நானுமே. இந்த மாதிரி பொதுவெளியில் பேசும்போது நம்மளுடைய பயம் வந்து நீங்கும். அவங்க பார்க்குறாங்கங்கிறது அது ரெண்டாவது விஷயம், அவங்க பார்த்துட்டு போகிறாங்க, பார்த்து நம்மளை என்ன கடிச்சு தின்ன போகிறது இல்லை. பட் எங்கே நம்மளுக்கு பயம் போகுதுன்னா அந்த பயம் போக வேண்டிய இடத்துல நமக்கு போகணும், அதுதான் நம்ம ரொம்ப முக்கியம். இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, அப்போ அவர்கிட்ட பேச போகிறோன்னா அவர்கிட்ட கேட்கல நான் பேசினா தெரிஞ்சு சீட் கொடுங்க சார், சின்ன பத்து ரூபா கொடுங்க. சின்ன 10 ரூபா பண்ணுங்க, நிற்குமா? 23 ரூபா3 ரூபாய்க்கு மீன் தொட்டிங்களா? என்ன ரேட் வருதுங்க? 100 ரூபாய்ங்க. அப்படியா? எங்க வாங்கினீங்க? திருப்பூர். அந்த நாலே நாலு கண்ணாடி தான்ண்ணா, அவ்வளோதான்ண்ணா. வெறும்
ஸ்டாம்ப் எவ்வளோங்களா வர ஸ்டாம்பு நாலரூவா வருங்களா என்ன ஸ்பெஷலுங்க மூணு அடுப்பு உள்ளங்களா இல்லை இப்போ வந்துக்கிற அடுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா திருங்கினே டக்குன்னு பிடிச்சிட்டு அது மாதிரியான கேட்டேன் லைட்ரு வச்சு அடிக்க வேண்டியதில்லை லைட்ரு வைக்க வேண்டியதில்லைங்களா லைட்ரு வைக்க இல்லை லைட் இல்லாமே போனே டக்குன்னு பிடிச்சிட்டு ஆமாம் மறந்துட்டோம்னா போச்சு ஆபத்து நல்ல சாப்பிடுங்க தேங்க்யூ தேங்க்யூ அதில் இந்த மாதிரி கொஞ்சம் யதார்த்தமாக கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் பயம் விட்டு நம்ம பேசணும்னா தான் நம்மளுடைய திக்குவாயி போகிறதுக்கான திக்குவாயி மறக்கிறதுக்கான அல்லது போக்குறதுக்கான ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் அதுக்கு இதுதான் சின்ன 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 வழிமுறைகள் அதை தான் அவர் நம்ம எப்படி அக்னிராஜ் ஆரம்பத்துலேருந்து செஞ்சிட்ருக்காரு அதனால அவர் சீக்கிரம் விடுபட்டார் அப்படிங்கிற நான் நம்புகிறேன் நான் நமக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு இன்றைக்கி பஸ்ஸில் வந்தேன் எனக்கு என்னடா பண்ணுறது தலைப்பு பார்த்ததையுமே எனக்கு உள்ள ஒரு தீ பத்தினமாக தெரிஞ்சது சரி பேசிகிட்டே போகலாம் யாரோத்தர் கூட அப்படின்ட்டு தான் பேசினேன் இன்றைய தலைப்பில் வந்து பொது வெளியில் பேசுகிறது தான் சீக்கிரத்துக்கு வாய்ப்பு போக்குறதுக்கான ஒரே வழி ஒன்று பலர் முன்னாடி பேசுங்க தப்பு கிடையாது வாய்ப்பு கிடைக்கும்போது புது மனிதர்கிட்ட பேச்சு கொடுங்க பஸ் நம்ம போகிற வழி தெரிஞ்சாலும் கூட இந்த பஸ் எங்கே போகும் அப்படின்னு கேட்கலாம் வேண்டனே கூட கேட்கலாம் அதெல்லாம் கேட்டோம்னா நம்ம பேச்சு நம்ம தான் பயத்தை நம்ம பரவாயில்ல நமக்கு நல்லா வருதுங்கிற நம்பிக்கை அது கொடுக்கும் நல்லா பேசுகிறோம் அந்த பயம் அந்த இடத்துல பயம் கட்டாகி வெளியில் போயிடும் அப்படின்னு நம்புகிறேன் நான் நாலு சோத்துக்குள்ள பேசுறது பெரிய விஷயம் இல்லை அப்படி நம்புறேன் நான் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ